பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நம்மோட பொண்ணுன்னு சொன்னா டாக்டர்ஸ் நம்புவாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம ஏதாவது சொல்லி அவங்களை காப்பாத்தி ஆகணும். சப்போஸ் எவிடன்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? அநியாயமா ஒரு உயிர் போயிடும். இருங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்றேன். அவர் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் கரெக்ட்டா டீல் பண்ணுவாரு. சரி. சொல்லுங்க மேடம். சார், ரொம்ப முக்கியமான விஷயம். Very urgent. சொல்லு ரோஜா. அவ்வளவுதானே? இந்த மாதிரி விஷயத்தை டீல் பண்ற லாயர் என் ஃப்ரெண்டு தான். சோ யூ டோன்ட் வரி, ரெண்டே நிமிஷத்துல விஷயத்தை முடிக்கிறேன். அவங்களுக்காக நீ தாராளமா சைன் பண்ணலாம். ஒரி பண்ணிக்காத. Thank you, sir. Thank you so much. Bye. Sir? Roja, problem solved. Na pesta. Ee poi sign pannala. Thank you, sir. Thank you, sir. Vanga. Vanga, madam. நீங்க தான் பேஷண்டோட பொண்ணு ரோஜாவா? ஆமா, அர்ஜுன் சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா விஷயத்தை முடிக்க முடிஞ்சது. இதுக்குன்னு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. சரி, உங்க அம்மா பேர் சொல்லுங்க. இந்தாங்க மேடம், இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க போதும். அவங்களுக்கு ஆபரேஷன் உடனே ஆரம்பிச்சிருவீங்க? கண்டிப்பா. ஆபரேஷன் தியேட்டர்ல எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க சைன் பண்ண வேண்டியதுதான். இமிடியேட்டா ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாருக்கு யார் உறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. வேருக்கு மண்ணுறவு, மண்ணுக்கு நீருறவு, வாழ்வுக்கு நூறுறவு, போகும்போது யாருறவு, யாருக்கு யாருறவு, யாருக்கு யார் வரவு, யாருங்கே ஆதரவு, யாதும் இங்கே வீண் கனவு. ஆ
ஹலோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். ஹலோ இருங்க, இங்க நெட்வொர்க் சரியா இல்ல, நான் வெளியே வரேன். அப்படியே லைன்ல இருங்க பாட்டி. நீங்க எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கீங்கன்னு யசோதா சொன்னாங்க. அந்த ரோஜா யாரு பாட்டி? அவளுக்காக நீங்க எதுக்கு அழணும்? இனிமே அவளுக்காக எல்லாம் இப்படி எமோஷனல் ஆகாதீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. என் மக சண்பகத்தோட ஞாபகம் வந்துருச்சுமா. இந்த பொண்ணு என்னமோ எனக்கு மனசாட்சியே இல்லை, நான் ஏதோ குடும்பக்காரிங்கிற மாதிரி என்னென்னவோ பேசிட்டேன். அதான் மனசை தாங்கல, கொட்டிட்டேன். ஐயோ பாட்டி, உங்க தகுதிக்கு அந்த ரோஜெல்லாம் பக்கத்துல கூட வர முடியாது. அவளெல்லாம் ஒரு பெரிய மனுஷியாவே நினைக்காதீங்க. அவ இங்கேயோ குப்பையிலிருந்து வந்தவ பாட்டி. அம்மா அத்த, அவ்வளவு தூரம் பேசுறாங்களே, அப்பவும் ரோஜாக்கு மனசு மாறல? கையெழுத்து போட போறான்னு சொல்லியும் கையெழுத்து போட போயிட்டால. அது மட்டுமா, அவ செஞ்ச தர்மத்தை அம்மாவுக்கு தாரவாத்து குடுக்கறாளாம். அம்மா பெரிய கர்ண, அவ காதல் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டா. மருமகளே, எங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா காணோம்? அத்த, இவங்க அனுக்காக எல்லாம் இங்க வரல, ஆஸ்பத்திரியை சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்படியே நடுவில் நடுவில் கேன்டீன் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு வரலான்னு பாப்பாங்க. ரோஜா, நீ அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுமா, இங்க வர சொல்லு. இப்ப எதுக்கு அர்ஜுனுக்கு ஃபோன் பண்றீங்க? இங்க சில பேர் வந்து அடங்க மாட்டேங்கிறாங்க. அர்ஜுன் வந்து கையில சாட்டை எடுத்தானா எல்லாம் சரியாயிடும். மருமகளே, யாருக்கோ கையெழுத்து போடணும்னு சொன்னீங்களே, எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? அத்த, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஒட்டு மொத்தமா அனுப்பி வச்சிட்டீங்களா? அத்த, ரோஜா கையெழுத்து போட்டதுனால அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, அவங்க நல்லபடியா பொழைச்சிட்டாங்க. அத்த, ஒருவேளை அவங்க உயிர் பிழைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? யசோதா, ஹாஸ்பிடலுக்கு வந்து நல்ல குணமாயிட்டு வீட்டுக்கு போவோம்ன்ற நம்பிக்கையோட தானே வரோம். அந்த நம்பிக்கை தான் என் மருமக ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கா. இவ மட்டும் கையெழுத்து போடாம இருந்திருந்தா அந்த அம்மாவோட உயிர் போயிருக்கும். நீ ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கேம்மா, எனக்கு ஒண்ணு நினைச்ச பெருமையா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. என்ன மருமகளே, சந்திர சாக்கல என்ன குத்தி பேசுறியா? அத்த, எனக்கு அப்படி குத்தி பேசலாம் தெரியாது, அதுவும் உங்க முன்னாடி. ஆனா நீங்க இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு அப்படியே பேச வரும் போல இருக்கு. பாட்டி, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு பிளட் கொடுத்துருக்கேன். உயிர் பிழைக்கிறதுக்காக நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு ஒரு உதவி பண்ணும் போது நம்மளே அறியாம ஒரு பாசமும் நெகிழ்ச்சியும் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு பாட்டி. நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு பெருமையா இருக்கு பாட்டி. ஏ ரோஜா, நீ எப்படி கழுத்து போட்ட? பேனாலதான். பாத்தீங்களா பாட்டி, நக்கல அவ என்ன கேலி செய்யல பாட்டி, உங்களதான் செய்யறா. ஏ ரோஜா, பாட்டி அவ்வளவு சொல்லியும் நீ போய் கையெழுத்து போட்டு வந்திருக்கியே, இதான் நீ பாட்டி குடுக்கற மரியாதையா? நல்லா இருக்கு அனு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் தூண்டி விட்டு நம்ம குடும்பத்திலேயே நிம்மதி இல்லாம நீ பண்ணிட்டு இருக்க. இரு 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 இரு, என்ன பேச்சுக்கு பேச்சு, நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு உன்னையும் எங்க குடும்பத்துல சேர்த்துக்கிற? நீ எங்க குடும்பமா, நீயும் நாங்களும் ஒண்ணா? அத்த, என்னத்த இப்படி சொல்றீங்க? அர்ஜுனாவது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தானே? அர்ஜுன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவனாதான் இருந்தான். எப்ப இவளை கூட்டிட்டு வந்தானோ அப்பவே இவ அர்ஜுன நம்ம கிட்ட பிரிச்சிட்டாளே. எனக்கு அந்த பழக்கம் இல்ல பாட்டி. எத்தனையோ தடவை அர்ஜுன் சார் நீங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம், நம்ம அம்மாவை கூட்டிட்டு தனியா போயிடலான்னு சொல்லிருக்காரு. நான் தான் அவர்கிட்ட இதெல்லாம் தப்பு, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன போய் இப்படி எல்லாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா பாட்டி, இவ நினைச்சா நம்ம குடும்பத்தை உடைச்சிருவேன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. ஆமா, இவதான் நம்ம குடும்பம் உடையாம இருக்க பசைய போட்டு ஒட்டி வச்சிருக்கா. யசோதா, அனு, ரெண்டு பேரும் ஒன்னு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேரை விட எனக்கு
என் மருமக ரோஜா தான் முக்கியம். ஏன்னா அவ உங்க ரெண்டு பேரை விட எவ்வளவோ நல்லவ. தேவையில்லாம பேசி மனச கஷ்டப்படுத்தாதீங்க. இன்னொரு விஷயம், 25 வருஷமா நான் ஏமாந்து போன மருமகளா இந்த வீட்டுல அமைதியா உட்கார்ந்திருக்கேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா நான் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த குடும்பம் ரொம்ப நிம்மதியா அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். புரிஞ்சுதா மருமகளே? இத இவங்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு தெரியலையே. எனக்கு நீ சொல்ற மாதிரி தோணுது. அத்தை நான் உண்மையதான் சொல்றேன். அத்தை நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. ஏன்னா யசோதா யாரு? உங்க வயித்துல பிறந்த பொண்ணு. அனு, அவளை நீங்க உங்க பேத்தியா நினைக்கிறீங்க. சொந்த ரத்தம் தானே? ஆனா நான் அப்படி இல்லையே. எங்கிருந்தோ வந்தவ தானே? சொந்த ரத்தம் இல்லையே. என்ன இருந்தாலும் நீங்க எப்பவுமே என்ன அவங்களுக்கு அடுத்த இடத்துலதான் பாப்பீங்க. ஆனா ஒண்ணு அத்தை, உங்க எல்லார விட என் மருமக ரோஜா வந்து உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கா. ஏன்னா யாரு என்னன்னு தெரியாதவங்களுக்கு தான் ரத்தத்தை கொடுத்து கையெழுத்து போட்டு அவங்களோட உயிரை காப்பாத்திருக்கா. அவங்கள தான் அம்மான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்றதுக்கு ஒரு வழிய காட்டியிருக்காத்த. இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனசு யாருக்கு அத்த வரும் சொல்லுங்க. மருமகளே, மருமகளே, ஓ மருமகளை தூக்கி வச்சு எங்களை எல்லாம் இறக்கி பேசணும்னு நினைக்காத. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறா, நாளைக்கு எங்க இருப்பாளோ. பாட்டி, ஏன் திரும்ப திரும்ப நீங்க அப்படி சொல்றீங்க? நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது அர்ஜுன் சார் கூட தான். எது நடந்தாலும் அது உங்க வீட்டுலதான் நடக்கும். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சின்ன வைராக்கியத்தோட நான் ஆபீஸ்லயே உட்கார்ந்திருக்கேன். சரி, அது இருக்கட்டும். அணுவுக்கு என்னாச்சு? கால் இருக்கா இல்ல எடுத்துறாங்களா? சரி சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அஸ்வின்க்கு அணுவு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு போன் பண்ணி திடீர்னு அழுதான். நான் என்னடான்னு கேட்டேன். அணுவுக்கு கால் சரியானதும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. அதையே மீறி கூட்டிட்டு வந்தா அவன் காசிக்கு போய் அகூரி ஆயிடுவானா? அய்யோ, ரோஜா புரியுதுல்ல நான் என்ன சொல்றேன்னு? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அணுவை கட்டிக்கிறதுக்கு அகோரியா போறதே மேல்னு சொல்லிட்ட. நான் சொல்றது கரெக்டானே? சரி, அப்புறம் நம்ம பாலு பார்ட்டி அங்கதான் சுத்திட்டு இருக்கா? பாலுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம். பார்ட்டி அப்படிதான் உழைக்காமலே உடம்பு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சோம்பேறி இருக்கிறதுனாலதான் நம்ம நாடு இன்னும் வல்லரசே ஆகல. அவ ரூமுக்கு போய் பார்த்த, மூணு பாட்டில் லேகியத்தை சாப்பிட்டு போட்டு வச்சிருக்கான்.
அந்த அளவுக்கு அவன் தின்னு இருக்கான். நம்ம வீட்ல பாட்டி சுட்டு வச்ச முறுக்கு டின்னர் காணும்னு சொன்னல, அது எங்கேயும் போகல. பாலு வயித்துல தான் எல்லாமே இருக்கு. அவனு வச்ச அதிரசத்துல ரெண்டு அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கணும். நாம தான் தப்பு பண்ணிட்டோம். சரி, அன்னபூரணி எப்படி இருக்காங்க? அடிப்பட்டது அணுவுக்கா இருந்தாலும் வலி என்னவோ பாட்டிக்கு தான் இருக்கும். பாவம் பாட்டி. அணு வரத்துக்கு முன்னாடி பாசக்கார பாட்டியா இருந்தாங்க, இப்ப வேஷக்கார பாட்டியா ஆயிட்டாங்க. இல்ல, அந்த அணுவாலதான். என்ன பண்றது? இல்ல, அப்புறம் பாட்டி இருக்காங்க. அம்மா, இதுங்களை வீட்டுக்கு அனுப்பி வைமா. போய் நல்ல நாக்குக்கு ருசியா சமைச்சு எடுத்துட்டு வர சொல்லு. இல்லனா இங்க நின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த ஹாஸ்பிடல் பிரியாணி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுமா, சொல்லுமா. யசோதா, நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட போறாங்க. கொஞ்சம் பேசாம இருக்கியா? மருமகளே, அத்தை, நீ இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு போய் எங்க எல்லாருக்கும் சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாட சமைச்சு எடுத்துட்டு வாங்க. நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. சரிங்க அத்த. ஆமா, நீ அணுவுக்கு பத்திய சாப்பாடு பண்ணி கொண்டு வாங்க. அவளுக்கு கால் தானே உடைஞ்சு போயிருக்கு. என்னமோ புள்ள பெத்தவ மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிடற மாதிரி ஏதாவது சமைச்சு கொண்டு வாங்க, போங்க. சரி கல்பனா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. உங்களை அப்படியே நான் டிராப் பண்ணிட்டு ஆபீஸ் போயிட்டு வந்துறேன். ரோஜா, எனக்கு மட்டன் சூப் வச்சு கொண்டு வா. நல்ல பெப்பர் போட்டு தூக்கலா இருக்கணும். அப்படியா, கொண்டு வரேன். வேற என்ன வேணும்? சிக்கன் ஃப்ரை வேணும், நல்ல காரமா. காரமாவா? அவ்வளவுதானே, கொண்டு வந்துறேன். சரி வாங்க. என்னமோ ஊருக்கே கல்யாணத்துக்கு சமைக்கிற மாதிரி இவ்வளவு நேரம் ஆகுது. அப்படி என்னதான் சமைக்கிறாங்க? பாவம் குழந்தை பசியில துடிக்கிறா பாரு. ஆமாமா, அவங்களுக்கு அனுபவ பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அதுவும் இந்த ரோஜா இருக்காளே, போற வழியில ஏதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்திருப்பா. அதுல அனுவோட பசி எங்க ஞாபகம் இருக்க போது? ஆமாமா, ரோஜாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணியே பழக்கமா போச்சு. மத்தபடி உண்மையான சர்வீஸ் மைண்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது, எல்லாம் நடிப்பு தான். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். ஆ, இருப்பா இருப்பா. ஆ, போ. சரி மேடம். அப்பா, ஷோ. ரோஜா, இந்த அணுவுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேடிக்கை காட்டலாமா? எப்படி அத்தை? பாத்தியா, கோர்ட்ல அர்ஜுன் தோக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்தப்போ அணுவோட முகத்தை பாத்தியா, ஈனு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அர்ஜுனை பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்பட்டா. எப்படியாவது பழி வாங்கணும் ரோஜா. அத்தை, பூனை போகட்டும் அத்தை.
கடைசியில அர்ஜுன் சார் தானே எதிர்பார்த்த மாதிரி ஜெயிச்சாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க ரோஜா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த பார்ட்டியில பாத்தியா எப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தா. நல்ல வேளை அர்ஜுன் வந்து அவ காலை உடைச்சு இங்க படுக்க வச்சிட்டான். அவன் யார் பிள்ளையாச்சே? ஒருவேளை அவ ஈன்னு சிரிச்சால அத அர்ஜுன் பாத்திருப்பான், அதனாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கான். அது சரியா, நம்ம பிளான் என்ன? இத பாரு, அவ வந்து என் பிள்ளைய பார்த்து சிரிச்சா அவளை அழ வச்சு பாக்கணும், அதான் என்னோட ஆசை. சரி, அதான் என்னோட ஆசையும் கூட. ஆனா எப்படி அத்த? ஒன்னு பண்ணலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.